உச்சத்தை எட்டியிருக்கும் வடகலை தென்கலை பிரச்சனை. 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நெஞ்சில ஏற்பட்டாயோ இன்னும் ஆறலடா. 15 வருஷமா ஆறலையா? சுகரா இருக்கு, டாக்டர் போய் பாருறா. களேபரமான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பிரசாதங்கள் பெறுவதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. நமக்காக அம்மட்டு புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. இப்போ கோவில் என்பது ஒரு பொதுவானது, எல்லா மக்களும் செல்ல வேண்டும், அதுதான் சட்டமும். சரிவா போலாம். உள்ள வெளிய ஒரு பக்கம் மரபு, மற்றொரு பக்கம் உரிமை. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காதே, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இந்த மரபுக்கும் உரிமைக்கும் பிரச்சனை வந்தால் இது பேச்சுவார்த்தை மூலமாக இதை தீர்க்க வேண்டும். நான் பட்டும் படாமலும் பேசுறேன். அடிக்கிறவனையும் அடிபட்டவனையும் ஒரே மாதிரி பார்ப்பதுதான் உங்களுடைய சட்டம் ஒழுங்கா? இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு எல்லா கோயில்களுக்கும் எல்லாரும் செல்ல வேண்டும், அதான் பாட்டாளி மகிழ்ச்சியுடைய கொள்கை முடிவு. யார் நீயா? கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே. இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சி 2 முறை பேச்சுவார்த்தை அந்த ஊர் மக்களிடம் நடத்திருக்கிறது. அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. இதுவரையில் எப்படி நம்ம கும்பிட்டு இருந்தோமோ, இதுவரையில எப்படி திருவிழா நடந்ததோ, இதுவரையில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அது தொடரும். எல்லா கோயில்களுக்கும் எல்லாரும் செல்ல வேண்டும், அதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை முடிவு. இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். என்ன இவன் பூசன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழி இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேர்க்குமா? மருத்துவரையா குடுத்துட்டு வர சொன்னார். நான் பக்கத்துல இருக்குன்னு சொல்லு, அங்க சரியில்லைன்னா நானே அங்க வருவேன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிதான் என்ன அனுப்பிச்சிருக்க. எல்லா கோயில்களுக்கும் எல்லாரும் செல்ல வேண்டும், அதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை முடிவு. இந்த கோயில் திருவிழா சிறப்பாக ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும். அந்த திருவிழாவை எந்த தடங்களும் இல்லாமல், எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து நடக்கும். எல்லா கோயில்களுக்கும் எல்லாரும் செல்ல வேண்டும், அதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை முடிவு. நம்ம சாதி உட்கார்ந்த நாற்காலியில அவன் எப்படி உட்காரலாம்? இதை சொல்லக்கூடிய அரசியல் அறியாமையில் உழலக்கூடியவர்கள்தான் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படித்தான் ஒரு மூடன் மேல் பாதியிலும் போய் பேசியிருக்கிறான். ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்களை பிரிச்சு விட்ட வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது. சட்டம் படித்தவனுக்கு தெரிய வேண்டாமா? அறிவு இருக்க வேண்டாமா? அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட். அட மூடர்களே, சொந்த சாதி மக்களையே நீங்க கேடாக தவறாக வழிநடத்துகிறீர்களே. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உன்னையும் உங்க அப்படியே தான்டா இந்த ஜனங்க நம்பிக்கிட்டு இருந்தது. இத்தனை வருஷமா சொன்ன கேட்டீங்களாடா, பலியாடா செத்துங்களாடா. படிக்காதவன் சொல்லி இருந்தா பரவாயில்ல, சட்டம் படிச்சவன் போய் சொல்றான். சார் 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 சார், நான் லாயர் இல்ல, டீ கடை நாயரு. கோட் எல்லாம் போட்டிருக்கா? குளிருக்கு போட்டுரு சார். நீங்க வேற டீ காபி காபி டீ டீ காபி. மாவட்ட நீதிமன்றம்ல, ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல எங்க வேணாலும் நான் நடத்துறேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குறேன். சுப்ரீம் கோர்ட் போனாலும் விட மாட்டோம், புடுங்கிருவாங்க. என்ன புடுங்க நீ? இந்த சின்ன உடம்புல பிபி இருக்கு, டிபி இருக்கு, சுகர் இருக்கு, கை கால் இழுப்பு இருக்கு, காக்கா வலிப்பு இருக்கு. இந்த சீக்காளி அடிச்சு நீ கொலையாளி ஆயிரப்பா. அறிவிகட்ட முண்டங்களே, கவதிதான் கவதிதான். நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அண்ணா. எப்படி பெரிய அயோக்கியத்தனம் இது, அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. ஒண்ணு உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம், இல்லனா அந்த மக்களை நீ ஏய்க்கிறன்னு அர்த்தம், ஏமாத்துறன்னு அர்த்தம். ஐயோ, அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமுல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போதும். ஐயா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ஐயா மயிலம் எம்எல்ஏ அனுப்பி விட்டு இல்ல இல்ல நான் அப்படி சொல்லலன்னு சொல்லி விடுறாரு. எஸ்சி மக்கள் உள்ள வரலாம். இப்ப இது யாரு சொன்னது உண்மை? பாஸ், அப்ப நம்ம காட்டியும் கொடுக்கறோம் கோட்டையும் கொடுக்கறோம். நீ சமத்துவம் பேச வேண்டாம், சமூக நீதி பேச வேண்டாம், அதெல்லாம் உன் மண்டையில ஏறாது. உன் சாதி புத்தி அந்த செயற்படுங்க.
நீ போடுவா பரதேசி உன மீட்டு வந்து மிதிக்கிறான். உனக்கு கொள்கையே ஏறாது, கோட்பாடு ஏறாது, ஒரு விளங்காதது. சட்டப்படி இது செய்ய முடியாதுயா, இந்த காலத்தில் நடத்த முடியாது, நீ ஏன் இப்படி பண்றீங்க? காரணம் கேட்காத அரசியல். வந்தா வந்தா போறான், ஏதோ ஒரு இடத்துல நின்று கும்பிட்டு போறான், நாலு பேரை உள்ள படி சரியா போகும் அப்படின்னு சொல்றது கூட வழி நடத்தி போய் அங்க கூட்டம் போட்டு ஆவேசமா பேசுறாரு. அது உச்ச நீதிமன்றம் போனாலும் விட மாட்டோம். இப்ப போட்டிட்டானே என்ன பண்ண, போய் போட்டு போட்டு ஆட்டிட்டு இருக்கியா? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. தொங்கிற போட்டு முடிச்சிட்டு போய் ஆட்ட போறியா, என்ன பண்ண போற சார்? உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு மூணு செகண்ட் உத்து குரு குரு குருன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்க கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். இப்ப யாரை நீ தவறாக வழி நடத்துகிறாய்? இப்படிப்பட்ட அறிவீனர்கள் தான் ஓபிசி சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க ரெண்டு பேரும் துணை போனீங்கன்றதுக்காக போராடுறேன். என்ன மக்கள் அந்த ஜாதிக்காரங்களா, உங்க மக்கள் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்களா? இந்த ஜாதிக்காரன் நாங்களா, இவருக்கு தான் இந்த எமது மக்கள் கட்சி தலைவருக்கு வந்து நாங்க வந்து அடிமையா இருக்கோம். அறியாமையில் உழலக்கூடிய தற்குறிகள், அறியாமையில் உழலக்கூடிய தற்குறிகள். இப்படி சோறு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. வீட்டுல வேலை செய்யும் போது வீட்டு வரணும் வரால மூட்டை தூக்கிட்டு அப்ப தீட்டு எங்க போச்சு? காட்டுல வேலை செய்யும் போது எல்லா பொருளையும் தொட்டு தானே வேலை செய்யறான், அப்ப எங்க போச்சு? தண்ணி அடிக்கும் போது எல்லாரும் நக்கி நக்கி தானே ஊறுகாய தின்றீங்க, அப்ப எங்க போச்சு சார் தீட்டு? வேலை வேலைக்கு வாயை திறந்து மக்களை கொட்டிக்கிறல்ல, வாயை திறந்து பதில் சொல்றான் கேக்குறாருல. அதிகாரத்தை கேட்கிற இடத்துல தான் அவன் தீட்டு பாக்குறான். ஞாபகத்தை வச்சுங்க, தீட்டு வேற எங்கும் கிடையாது, உரிமை கேட்கிற இடத்தில் தான் தீட்டு கேட்கிறான். புரிந்து கொள்ளுங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பைத்தியம் தெரியுது, காரைக்குடி பைத்தியம். அவர் பயங்கரமா மூளை கெட்டு போச்சு. பைத்தியங்கிறது ரொம்ப உச்சத்தில் இருக்கிறாரு இப்ப அவரு. எதிர்பார்த்தேன் சார். பைத்தியத்திலேயே ராஜா வாயிட்டாரு. பைத்தியக்கார ராஜா இன்று முதல் நீ பைத்தியக்கார ராஜா. மண்டலம் சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.